ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் நான் எந்தெந்த இடத்துக்கு போறேன்னா சார் உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்த்துன்னு இருக்கேன் நான் பயன்படுத்துகிறேன் அற்புதமான பலன்கள் இருக்குது என் குழந்தைக்கு கல்யாணம் எடுத்து நான் வேண்டின்னு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு சார் சார் எங்களை முந்தையெல்லாம் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் இப்போ அந்த சக்தியே எங்கன்னே தெரில சார் தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது எங்கள் வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இதை தான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீக தகவல் வேதிக் லைஃப் ப்ரோக்ராம் மலேசியாவில் ஜூலை மாதம் ரெண்டாவது வாரத்துக்கு மேலே நடைபெற்றது இதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சாச்சு அடுத்து சிங்கப்பூர் துபாய் எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய நிகழ்ச்சி பிரபல்யமாக பார்க்கப்படுறது வெளிநாடுகள் யுஎஸ் கேனடா ஜெர்மனி ஃப்ரான்ஸ் முதல் கொண்டு அங்கேருந்து கால்ஸ் வந்து சார் வேதிக் லைஃப் ப்ரோக்ராமில் அஸ்ட்ராலஜி டெக்னிக் பற்றி நீங்கள் நிறையா சொல்லிட்டு இருக்கேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது அப்படியே நாங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்கிற இது நிறைய பேருக்கு கிளாஸாக நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எனக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அதே சமயத்தில் இந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இதுக்கு என்ன பண்றது புஷ்ப பிரசனம்னு சொல்லுவாங்க அந்த புஷ்பத்தில் பிரசன்னம் பார்க்கறது எப்படி வீட்டில் ஒரு சுட்டியில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க கிழக்க பார்த்து உக்காந்தங்க முதல்ல பிள்ளையார நன்னா வேண்டிக்கணும் பிள்ளையார நன்னா வேண்டின்ட்டு அந்த வீட்டுக்கு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வீட்டை மனசில் சிந்தனை பண்ணிவிட்டு அந்த புஷ்பத்தை கையில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை அதை சுட்டியில் போட்டுடணும் அது வலது புறமாக நகரும் பொழுது அது பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் வளர புகமாக சுற்றி வரும்பொழுது இடதுபுறமாக வரும்பொழுது அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்துருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் ஒன்று ரெண்டாவது அதே இடத்துல நிற்காது எந்த மாறுதலும் தெரியல அப்படின்னு சொன்னால் அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்துருக்கு ஏதேனும் ஒரு ஓரத்துக்கு போகுதுன்னா அது எந்த மூளைன்னு பார்க்கணும் அக்னி மூளையா ஈசான்ய மூலையா எந்த மூளைன்னு பார்க்கணும் அது வலது புறமா போச்சுன்னா பாசிட்டிவ் புறமா போச்சுன்னா அந்த இடத்துல சரியில்லாம இருந்துருக்குன்னு அர்த்தம் ஆக புஷ்பத்துல பார்க்கக்கூடிய பிரசனம் இதெல்லாம் உண்மையா இருக்குமா சார் இயற்கையின் விதி இதெல்லாம் நிச்சயமாக உண்மையா இருக்கும் உங்க மனசுல தோணக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் அப்படியே அற்புதமா நடக்கக்கூடிய பிரதிபலிக்க கூடியதா இருக்கு நம்ம ஜோதிடம் பார்க்க முடியல அந்த காலத்துல பார்த்துட்டுனா சுவாமிக்கு பூ கட்டி கட்டி போட்டு வெள்ள புஷ்பம் சில மஞ்சள் புஷ்பம் எடுப்போம் இன்னைக்கு கூட நம்ம வந்து கிரிக்கெட்லயோ இல்லை விளையாட்டுகளில் டாஸ் போட்டு நம்ம பார்க்கறது உண்டு இல்லையா சாதாரணமாக நம்ம பார்ப்போம் நம்ம பூவா தலையா உழுந்ததுன்னா அது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறது உண்டு அது அதிர்ஷ்டம் எல்லா வகையிலையும் நம்ம பார்க்க முடியும் அதே போன்று தான் இதை நான் சொல்கிறேன் இந்த புஷ்ப பிரசனத்துக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு இது வீட்டுக்கு மட்டும் கிடையாது எனக்கு பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கறதுக்கும் சரி அதே மாதிரி ஒரு புஷ்பத்தை வைத்து நான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்துக்கு பார்க்குறதுக்கும் சரி இது வலதுபுறமாக சுத்தும் பொழுது நல்ல மாதமான பலன்கள் இடதுபுறமாக சுத்தம் பொழுது அதுக்குண்டான பிரதிபலன்கள் அதுக்குண்டான பிராயசத்தை அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ட்ட கேடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தத்தில் நம்ம வீட்டில் இருந்தாப்புல பார்க்கக்கூடிய புஷ்ப பிரஸ்னத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இதுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு